வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா சொல்கிறேன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எளிய முறையில் மூலிகைகளை எப்படி வளர்த்துறது, அதை எப்படி நம்ம உணவில் சேர்த்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது வரைக்கும் 13 மூலிகைகள் எப்படி வளர்த்துறது, அதை எப்படி ரசத்தில் சேர்க்கறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 14th மூலிகையாக நம்ம என்ன மூலிகை பார்க்க போகிறோம்? நம்ம இன்றைக்கி 14th மூலிகையாக கல்யாண முருங்கை அப்படிங்கிற ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம். நான் வந்து ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் சிறந்தது, பயனுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாண முருங்கை வந்து நமக்கு எதுக்கு பயன் தருது பாப்பா? இந்த கல்யாண முருங்கை வந்து பெண்களோட கர்ப்பப்பைக்காக, பெண்களுக்காகவே கடவுள் படைச்சிருக்காருன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களோட கர்ப்பப்பை பலப்படுத்துறதுக்கு இந்த மூலிகையை விட்டால் வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மூலிகை இந்த, அபூர்வமான மூலிகை, மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை இந்த கல்யாண முருங்கை மூலிகையை. நம்ம எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக வளர்த்துனுங்க. இது ஒரு மரம் மாதிரி வளரும், ஆனாலும் தொட்டியில் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்கு. முள் முருங்கை மரம் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இடத்துக்கு நாங்கள் மரமாக வளர்த்திருந்தோம். உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் வந்து தொட்டியில் வளர்த்து காமிச்சிருக்கேன். சின்னதாக தொட்டியில் கூட இது சூப்பராக வளரும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து பெண்களுக்காக கடவுள் படைத்த மூலிகை. இங்கே பாருங்கள் முருங்கை, இது ஆண்களுக்காக படைத்த மூலிகைன்னு சொல்லுவாங்க. இது கல்யாண முருங்கை பெண்களுக்காக படைத்த மூலிகை. பெண்களுக்கு சிறப்பாக கர்ப்பப்பைக்காகவே இந்த மூலிகை கடவுள் படைச்சிருக்காரு. இதோட பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சகப்பாக இருக்கும். இப்போ ஒன்றும் பூ இல்லை மரத்தில். இதை வந்து முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் சூட்டுக்கொட்ட மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கல்யாண முருங்கையை. இப்போ வந்து நிறையா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கிற பிரச்சனை நிறையா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த நீர்க்கட்டிங்கிற பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா இந்த மூலிகையை நம்ம வாரம் ஒரு முறை எப்படியாவது, அதாவது கஷாயமாக குடிக்கலாம், பொரியெல்லாம் செய்யலாம், சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், இதை மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம். எந்த வகையிலையாவது இந்த கீரையை நம்ம உள்ளுக்கு எடுத்துகிட்டே இருந்தால் அது சரியாயிரு. அதனால குழந்தையின்மை பிரச்சனை வரும், அதுவும் சரியாயிடும். அதுக்காகவே இந்த முள் முருங்கையை கடவுள் படைச்சிருக்காருங்க. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. இந்த முள் முருங்கை மூலிகை பெரிய மரமாக இருந்தாலும் நம்ம வந்து இடம் இருக்கிறவங்க மரமாக வளர்க்கலாம். இடம் இல்லாதவங்க இதை மாதிரி சின்ன தொட்டியில் இந்த முள் முருங்கையோட குச்சியை இந்த மாதிரி வெட்டி அதை கொண்டு வந்து இந்த தொட்டியில் ஊனி வச்சுட்டா இது மாதிரி சூப்பராக வளர்ந்துடும் இந்த கல்யாண முருங்கை. இதுதாங்க கல்யாண முருங்கையோட கொட்டைகள் விதை. இதை இப்படி நீங்கள் மண்ணில் எப்படி நட்டு வச்சாலும் அது வந்து முள் முருங்கை மரமாக வந்துடும். நீங்கள் பெரிய மரமாகிற வரைக்கும் இந்த தொட்டியில் வச்சுருக்க முடியாது. ஒரு 6 நீங்கள் வந்து இதில் வச்சு இதோட இலைகள்லாம் பறித்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னு தோணும்போது நீங்கள் இதை வந்து ஒரு கிளையை வெட்டி வேறு தொட்டியில் நட்டு வச்சுட்டு நீங்கள் இதை எடுத்துடலாம். நிலத்தில் வச்சா பெரிய மரமாக வளர்க்கலாம். தொட்டியில் வளர்க்குறதுனால ஒரு 6 அவ்வளோதான் வளர்க்க முடியும். நம்மளோட இதிலே பாருங்கள் எவ்வளோ இலை இருக்குது. நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அடை சுடுறதுக்கு இந்த முள் முருங்கையை யூஸ் பண்ணலாம், சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையானது இந்த தொட்டியில் வளர்ந்துடும். நீங்கள் அதை பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய முக்கியமான மூலிகையில் இதுவும் ஒரு சிறப்பான மூலிகை. நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தணும். வீட்டில் பெண் குழந்தைய வச்சிருக்க அனைவரும் இந்த மூலிகையை கண்டிப்பாக வளர்த்தணும். இதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து இதை நட்டு வச்சிடலாம். இது இன்னொரு 10 இது களை விட்டு தலைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு கல்யாண முருங்கை மூலிகை பறிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய தலையாக இருக்குது. இதை பாருங்கள், இதை மாதிரி இதை பார்த்தா ஒரு வெத்தலை மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இதில் ஒரு 10 இலை இந்த மாதிரி பறிச்சிக்கலாம் ரசத்துக்கு.
நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சட்னி எப்படி பண்ணுறது, ஆடை எப்படி சுடுறது, இந்த முள்முருங்கையில் இன்னும் என்னென்ன டிஷ் பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மூலிகையில் எல்லா மூலிகையும் நம்ம வளர்த்த வேண்டிய மூலிகையில் என்னென்ன டிஷ்ஷை எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். 30 நாள் 30 ரசம் முடித்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் போடுறேன். வாங்க இப்போ முள்முருங்கை ரசம் வைக்க போகலாம். ரசத்துக்கு தேவையான மூலிகை பறிச்சாச்சு. வாங்க கல்யாண முருங்கை ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நம்ம இலப்பிச்சுட்டு வந்துட்டோம். இது மாதிரி இப்படி கொஞ்சம் நரம்பு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த நரம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 இலை இருந்தால் போதும் நம்ம ரசம் வைக்கிறதுக்கு. நரம்பு எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கல்யாண மூலிகை நல்லா கூழ் மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்குறோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூலிகை ரசம்லாம் நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த மூலிகை ரசம் பார்ப்போம். இப்போ நம்ம புளி தண்ணியும் கரைச்சாச்சு, நம்ம மூலிகையும் அரைச்சாச்சு. அடுத்து நம்ம ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 தக்காளி கழுவி நல்லா வச்சுக்கலாம். உப்பு அளவாக தேவையான அளவு போட்டுக்கலாம். ரசப்பொடி, ரசப்பொடி 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி பிரித்து வைக்கலாம். தக்காளி, உப்பு, ரசப்பொடி, கருவேப்பிலை இதனாலும் நல்லா பாப்பா கையில் கரைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கல்யாண முருங்கை மூலிகை அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் ஊற்றுக்கிறோம். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரசம் கரைச்சாச்சு. இப்போ இதை எப்படி தாளிச்சு விடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேங்காய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் இது நாலில் எது வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுந்து, கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் ஸ்பூன் வெங்காயம், கால் ஸ்பூன் சீரகம் நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். பிச்சு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச ரசத்துக்கு கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் ரெடி. கொதிச்சிச்சுன்னா நம்ம ரசம் ரெடி ஆயிரும். முள்முருங்கை ரசம் கொதிக்க தயாராகிடுச்சு. மேலே நுரக்கட்டி வருது. இந்த மாதிரி சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். Thank you.
கல்யாண முருங்கை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து குழந்தைங்களுக்கு பரிமாறி எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். சுடும் பாப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி ரசம் மூலிகை ரசம்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுங்க. குழந்தைங்களை வைக்க சொல்லுங்க. இந்த ரசம் டேஸ்டாகவும் இருக்கு, ஆரோக்கியமாகவும் இருக்கு. இதை நல்லா டேஸ்ட் பண்ணி உங்க வீட்டில் இதே மாதிரி வச்சு டேஸ்ட் பண்ணி இது பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கே குழந்தை இல்லைனாலும் இதை இந்த ரசத்தை குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தையெல்லாம் வரும். நீங்க வயிற்றுல குழந்தை வச்சிருந்தீங்கன்னா குழந்தையெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. இந்த ரசத்தை வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ரசம் சூப்பரா இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்ல தகவல் பயனுள்ள தகவல் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. எங்க ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி.